ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். மோட்டோவியர் பிராண்டோட சேட்டில் பேக், டெய்ல் பேக், டேங்க் பேக் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். நம்ம லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரைடராக இருந்தால் உங்களுக்கு பூரி தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாமல் லக்கேஜை கேரி பண்ணிட்டு போகணுன்னா கண்டிப்பாக டெய்ல் பேக்கு, சேட்டில் பேக்கு, டேங்க் பேக்லாம் தேவைப்படும். ஸோ அதுவும் நல்ல பட்ஜெட்டில், நல்ல குவாலிட்டியில் மோட்டோவியர் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் சேம் ரஹ்மான் ப்ரோ தான் இன்றைக்கி நம்ம கூட வரப்போகிறாப்பில் வந்து டீட்டெயிலாக அவங்களுடைய ப்ராடக்டோட ஃப்யூச்சரை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேங்க் பேக் பற்றி பார்க்கலாம். டேங்க் பேக் வந்து இது வந்து ஃபுல்லி மேக்னெட்டிக் டேங்க் பேக் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2450. ஸோ 2450 இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 12+10 liter கெப்பாசிட்டி உங்களுக்கு. டிஃபால்ட் 12 liters வரும், எக்ஸ்டெண்டபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து 10 liters வந்து ஆட் ஆன் ஆகும். எக்ஸ்டெண்டபிள் ஜிப் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ வந்து உங்களுக்கு என்லாஜ் ஆகிடும் டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே மொபைல் அக்சசபிலிட்டி ஏரியா ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு மொபைல் வச்சுட்டு மொபைல் அக்சஸ் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த லேஸ் டைப் இந்த த்ரெட் வந்து எதுக்காகனு கேட்டிங்கன்னா, பஞ்சி ரோப் எதுக்காகனு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ரைடு போகிறீங்க, க்ளவுஸ் வந்து டிஃபால்ட்டாக நம்ம க்ளவுஸ் போட்டு ரைடு போகிறோம். ஸோ க்ளவுஸை போயிட்டு பைக்கை மேலே வைப்போம், இல்லை நம்ம சாப்பிட்ற இடத்துல போய் வைப்போம், வச்சுட்டு நிறையா பேர் மிஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பேர் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இது கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஒரு ரைடு போகிறீங்கன்னா க்ளவுஸை தூக்கி ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இந்த நாட்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு க்ளவுஸ் நீங்கள் இது உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஒரு டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், க்ளவுஸ் பாட்டுக்கு இது உள்ளே இருக்கும். நீங்கள் டேங்க் பேக் வந்து பைக்கோட தானே ப்ரோ அட்டாச்மெண்ட் இருக்கும், அப்போ எங்களுக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட்டிக் டேங்க் பேக்குங்கிறனால உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு பைக்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிட்ற இடம் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். பக்கத்தில் வைக்கிறத விட ஒன் சைட் பேக் மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட் கொடுத்துருக்கோம், அண்ட் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் பேஸ் கொடுத்துக்கிறனால டேங்க்கு சுத்தமாக உங்களுக்கு ஸ்க்ராச் ஆகாது. டோட்டலி 10 magnets யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 140 km ஸ்பீடில் கூட ஃபுல்லி லோடடில் உங்களுக்கு சிங்கிள் ஷேக்னஸ் கூட இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக்கில். ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லாவே விஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம், ப்ரோ நான் திடீர்னு போயிட்டுருக்கேன், எனக்கு மழை வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒன்றுமே இல்லை, இங்கே அப்படியே ரெயின் லைனர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த ரெயின் லைனர் நீங்கள் எடுத்து அப்படியே ஒரு ரோல் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு, பேக் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிலையாமல் இருக்கும் உங்களுக்கு. பேக்கும் நிலையாது, உங்கள் திங்ஸும் நிலையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஃபுல் கவர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 seconds நம்ம அதை கவர் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அப்புறம் பேக்கோட உங்களுக்கு இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேக் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 liter கெப்பாசிட்டி நான் இனிஷியலாக சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 12 liter கெப்பாசிட்டி. ஸோ இது இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஒரு 22 liter கெப்பாசிட்டி, அடிஷ்னல் 10 liter கெப்பாசிட்டி வந்துடும் உங்களுக்கு. சைடில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாலெட்ஸ் ஒரு மணி ஏதாவது வச்சுக்கலாம். இங்கே மேலே வந்து உங்களுக்கு 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஜிப் டைப்பு. ஸோ இதில் வந்து உங்கள் லைசன்ஸ், உங்கள் மணி நீங்கள் ஏதாவது கேரி பண்ணுறீங்க இமீடியட்டாக டக்குன்னு எடுக்கணுங்கிற பட்சத்தில் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் நீங்கள். மேக்ஸிமம் டேங்க் பேக் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் சேடல் பேக்கில் உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருவீங்க. இமீடியட்டாக எது எடுக்கலாம், வாலெட் எடுக்கலாம், கேமராஸ் வச்சுருப்பீங்க நீங்கள், அப்புறம் மொபைல் ஃபோன் சார்ஜு, அப்புறம் உங்களோட லைசன்ஸ் ஆர்சி புக் எல்லாமே நீங்கள் இதில் கேரி ஓவர் பண்ணிக்கலாம். இல்லை 2 days ட்ரிப் தான் போகிறேன்னா 2 days ட்ரிப் தாராளமாக இதில் நீங்கள் ஹோல்டப் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த டேங்க் பேக்கோட டீட்டெயில்ஸ். இது நெக்ஸ்ட் வாங்க நம்ம சேடல் பேக் பற்றி பார்க்கலாம். ஸோ சேடல் பேக்கில் வந்து 2 types இருக்குது. ஸோ சேடல் பேக் இது ஒரு டைப் இருக்குது, இன்னொன்று வந்து டெய்ல் பேக் இருக்குது. ஸோ சேடல் பேக் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு 30+30 liter கெப்பாசிட்டி உள்ள பேக் இது உங்களுக்கு. ஸோ இந்த சேடல் பேக் வந்து உங்களுக்கு 30+30 liter சொல்லியிருந்தேன், 3500 rupees தான் வருது. ஸோ இந்த சேடல் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் வந்துடும், அது இல்லாமல் டிஃபால்ட்டாக இன்டர்னல் ரெயின் லைனர் உள்ளதை அவங்க திங்ஸே வைப்பீங்க. ஸோ பேக்கோட ஓப்பனிங் இன்டீரியர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ பேக் வந்து இந்த மாதிரி கிளிப் டைப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்னலாக ரெயின் லைனரில் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு, ஒரு ட்ரை ஸ்டாக் மாடல் மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ரோல் ஓவர் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த பேக்கோட ஆப்ஷனே உங்களுக்கு. தண்ணி வந்து உங்களுக்கு சுத்தமாக உள்ளே போகாது. இது வந்து நீங்கள் 12 bag தான் யூஸ் பண்ண முடியுமா, சிங்கிள் பேக் யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, சிங்கிள் பேக்காக கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கோட டைம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 time features கொடுத்துருக்கோம் உங்களுக்கு.
ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு வரும், பேக் சைடோட வியூ பிகாஸ் இந்த ரிஃப்ளெக்டர் கொடுத்துக்கிறதுனால. இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி இங்கே மேலே வந்து லேஸ் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் சைடோ லேஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம். இங்கே லேஸ் நீங்கள் கட் பண்ணி எதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்குறோன்னா நீங்கள் மேலே வந்து ஒரு பஞ்சி இது வச்சுக்கலாம். ஐ மீன் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டென்ட் கேரி பண்ணிட்டு போகிறீங்க, ஸோ டென்ட் எங்கே போய் வைக்கிறேன் மேலே வச்சுட்டு ஜஸ்ட் பஞ்சி ரோப் வச்சு நீங்கள் லேஸ் டைப்பில் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுவும் சேஃபாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் அங்கே மேலே வைக்கிறதுக்கு பதிலாக நான் இதுக்குள்ளே வைக்கலாமா ப்ரோ அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல கூட வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு இது எக்ஸ்டெண்டபிள் தான். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லாவே டிஃபால்ட்டாக எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட பேகு சாரி டென்ட் பேக் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா இந்த வெல்க்ரோ டைப்பில் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா டபுள் டீரிங் லாக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீரிங் லாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நின்றுடும் உங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அந்த எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வெல்க்ரோ வந்து லாக் பண்ணிடலாம். இந்த வெல்க்ரோ நீங்கள் எப்படி லாக் பண்ணிங்கன்னா உங்கள் பைக் சீட்டோட சீட்டுக்கு மேலே இது தாராளமாக உட்காந்துரும். அண்ட் டையிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டையிங் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் நான் இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன். அந்த மூணு டையிங் ஆப்ஷன் வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டீரிங் லாக்கில் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்கள் பைக்கோட பேக் சீட்டோட பில்லியன் ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ பில்லியன் ரெஸ்ட்டுக்கு பேக் சைடு விட்டு இந்த டபுள் டீரிங் லாக்கில் வந்து நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லாக் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு யூஸருக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும், பர்ஃபெக்ட். எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ இப்போ ஃப்ரண்டில் எப்படி ப்ரோ லாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எல்லா பைக்லேயுமே வந்து பில்லியனுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வி ஷேப் வெல்ட் பண்ணியிருப்பாங்க டிஃபால்ட் எல்லா பைக்லேயும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லாக் வந்து நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட லாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம பின்னாடி எப்படி லாக் பண்ணமோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் அந்த இது அந்த ராடு உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த கிளிப்பில் லாக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த பேக்கோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. 30+30 லிட்டர் உங்களுக்கு வரும், 3500க்கு நல்ல குவாலிட்டியான பேக் உங்களுக்கு. அண்ட் பேக்கோட வெயிட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பேக்கோட குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் நல்லாவே இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் இந்த பேக். உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து இங்கே சைடில் வந்து சைட்லேயே உங்களுக்கு போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், சைடில் அடிஷ்னல் போர்ஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு போர்ஷன் அடிஷ்னல் போர்ஷன் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த சைட்லேயும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, உள்ளே வந்து நான் ஃபுல்லாக நான் உள்ளே இது உள்ள ஒரே இதாக கம்பார்ட்மெண்ட், ஒரே கிளைன் கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, இது வந்து எவ்வளோ லிட்டர் சொன்னீங்க? 30 லிட்டர், 30+30 லிட்டர், 30+30. ஓகே, இது வந்து 3500 வருது. ஓகே, இதுக்கு கம்மியில் அடுத்திருக்கா இல்லை அதிகமாக இருக்கா? அடுத்து இதுக்கு அடுத்த ரேஞ்ச் இருக்குது, டெயில் பேக் இருக்குது. அந்த டெயில் பேக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டெயில் பேக் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து 3900 வருது இந்த டெயில் பேக்கு. இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ப்ரோ நான் சோலோ ரைடர் தான், எனக்கு அந்த பேக் தேவையில்லை, அந்த பேக் வந்து நான் சேடல்ஸை போடணும், இது வந்து நான் சேடல்ஸை போடாமல் இருக்கோம், எந்த பேக் யூஸ் பண்ணலன்னா இந்த பேக் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 62 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பேக்கு. ஸோ இந்த பேக் நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேரி பண்ணணும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இந்த இதை தூக்கிட்டு இப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். லோடு வந்து நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லோடு கூட உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எவ்வளோ வெயிட் எடுத்துக்கிட்டு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள பேக் இது உங்களுக்கு. அதே மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 62 லிட்டர் சொல்கிறது நாங்கள் இன்டர்னல் இந்த ஃப்ரேம் மட்டும் தான் 62 லிட்டர் சொல்கிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜெரி கேன் கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், 5 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் கேன் கூட நீங்கள் இதுக்குள்ளே தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரிஃப்ளெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ சைடு கூட நம்ம ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பேக் சைடோட வியூ. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் போகிறீங்கிற விஷயம் நல்லாவே தெரியும் உங்களுக்காக. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு ஜிப்பர்ஸ் வந்துடும் உங்களோட திங்ஸ் வைக்கிறதுக்கு. அண்ட் வந்து இன்டர்னல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னலில் நீங்கள் ரெயின் லைனர் உள்ளதான் உங்களோட திங்ஸே வைக்கிறீங்க நீங்கள். ஸோ அதே மாடல் தான் இதுவும். ஸோ ரெயின் லைனருக்குள்ளே உங்கள் திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் ரோலை ஒர்க் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ரெயின் லைனருக்குள்ளே நம்ம திங்ஸ் வச்சிடலாம். திங்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த வெல்க்ரோ லாக் பண்ணிவிட்டு ரோலை ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெயின் லைனரும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துரும். ஸோ எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் போட்டு நீங்கள் பேக்கை டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டைம் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பேக்கை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த பேக் எப்படி டைப் பண்ணிக்கலாம், அதே டைம் ஆப்ஷன் தான், பேக் ஒரு டிசைன் மட்டும் வரும். இது சோலோ பில்லியன், நீங்கள் மேக்ஸிமம் சோலோ ரைடர் தான் ப்ரோண்ணா அப்படின்னா இந்த பேக் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கெலாம் சேம் அதே வாரண்டியன் எப்படி போகுது உங்களுக்கு வந்து? சப்போஸ் மேக்ஸிமம் நம்ம மெயின்டைன் பக்காவாக பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பேக் வேரண்டியர் எதுவும் ஆகாது. சப்போஸ் வேரண்டியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒருவேளை ஸ்டிச்சிங்கில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா ஸ்டிச்சிங்லாம் சப்போர்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். உங்க சைடுல இருந்து மேனுவல்ல ஏதாவது இது இருக்கு அது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும்னா டிஃபால்ட்டா நாங்க பண்ணி கொடுப்போம். யாரனாலும் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் இருந்துட்டே இருக்கும். சோ சப்போர்ட்
வைஸ் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு டவுட் வேணாம், மோட்டோவேர் உங்களுக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வைஸ் மோட்டோவியரோட அப்டேஷன் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரெகுலராக அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னென்ன ப்ராடக்ட் இப்போ இருக்குது, புதுசாக என்ன வந்திருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ விலைக்கு, நீங்கள் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் அதில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்காக வந்து டீட்டெயிலாக பிரதர் வந்து டேங்க் பேக்கும் ப்ளஸ் வந்து ஷூஸும் வந்து நம்மளுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மெயின் அதுதான் ரைடிங் ஜாக்கெட்டு ரைடிங் பேண்ட். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பார்ப்போம், ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா ரைடிங் ஜாக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஒரு ஜாக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்ப்போம். ரைடிங் பேண்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த வீடியோ கொடுத்து உங்கள் ஷாகுல்.